இஸ்லாமிய வழிகாட்டலின் அடிப்படையில் குழந்தைக்கு பேர் வைக்கும் ஒழுங்குகள் என்ன என்று ஒரு சகோதரர் கேட்கிறார். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பேரை பொறுத்தவரைக்கும் 7வது நாள் அன்று வைப்பது சுன்னத்தானது, வரவேற்கத்தக்கது. அதே நேரம் 7வது நாளுக்கு முன்னரும் என்ன செய்யலாம், பேரை வைக்கலாம் என்பதற்கு குர்ஆனிலே பல ஆதாரங்கள் உண்டு. அல்லாஹு தஆலா யஹ்யாவுக்கு பேர் சூட்டியதாக வரக்கூடிய செய்தி, அதே போல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தி, அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றிலே பிறந்த உடனேயே குழந்தைக்கு அப்துல்லா அப்படி என்று பேர் சொன்ன செய்திகளெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எனவே பேரை பிறந்த உடனே வைப்பதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளில் ஒன்றுதான். அதே நேரம் இந்த பெயரை, அதாவது எப்படிப்பட்ட பெயர்களை வைப்பது என்பதை பற்றி இஸ்லாம் எந்த விதமான, அதாவது இந்த பெயரை வச்சா நல்லது, இந்த பெயரை வச்சா எனது அது வந்து எனது மோசமானது என்கின்ற அமைப்பில் இஸ்லாம் பெயர்களை செலக்ட் பண்ணி என்ன செய்யலை, சொல்லலை. குறிப்பிட்ட ஒரு ஹதீஸை தவிர பெயர்களை செலக்ட் பண்ணி இஸ்லாம் என்ன செய்யலை, சொல்லலை. மாற்றமாக சில பொது ஒழுங்குகளை இஸ்லாம் என்ன செய்கிறது, பெயர்களுக்கு சொல்லி இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதில் ஒன்று, இறைவன் அல்லாதவர்களுக்கு அடிமை என்ற மாதிரி வரக்கூடிய பெயர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். உதாரணமாக அப்துர் ரசூல் அல்லது அப்து மனாஃப், அதுபோல் நாங்கள் வரலாற்றில் பார்க்குறோம் ஹாக்கிமில் வரக்கூடிய செய்தி, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய ஆரம்ப பெயர் வந்து அப்து அம்ர் அப்படி என்று இருந்ததாக என்ன செய்கிறோம், வரலாற்றில் பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மாற்றி அப்துர் ரஹ்மான் என்று வைத்ததாக பார்க்கிறோம். இதுபோல் இறைவன் அல்லாதவர்களுக்கு அடிமை என்ற கருத்தில் வரக்கூடிய த அப்துல் முத்தலிப், அப்து மனாஃப், அப்து ஷம்ஸ், இது போன்ற பெயர்களை, அப்துர் ரசூல், இது போன்ற பெயர்கள் அதாவது ஷிர்க்குடைய அடையாள பெயர்களாக என்ன செய்திருக்கிறது, இந்த பெயர்கள் தவிர்க்கப்படணும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த செயல் வடிவம் என்ன செய்து காட்டுகிறது. இரண்டாவது வந்து, அல்லாஹுக்கென்றே உள்ள பிரத்யேகமான பெயர்களை குழந்தைகளுக்கு பெயர்களாக வைத்தலை இஸ்லாம் என்ன செய்கிறது, தடை செய்கிறது. உதாரணமாக ஹாலிக், படைப்பாளன், அல்லது ஹல்லாக், ராசிக், உணவளிப்பவன், ரப்பு என்று வைக்கிறது, ரஹ்மான் என்று வைக்கிறது. இதுபோல் இறைவனுக்கென்றே உள்ள பெயர்கள் அல்லது இறைவனை அடையாளப்படுத்துகின்ற அமைப்பில் உள்ள பெயர்கள், உதாரணமாக மலிக்குல் முலூக், மன்னர்களுக்கெல்லாம் மன்னர், ஷாஹுல் ஹமீத், ஷாஹுல் ஹமீதுன்னு சொன்னால் எனது மன்னர்களுக்கெல்லாம் மன்னர்ன்ற அர்த்தம். இப்போ இது போன்ற பெயர்களை என்ன செய்யணும், அதாவது காஹிர், காஹிர் என்று அடக்கியாளக்கூடியவன், இது இறைவனை மட்டும் குறிக்கிறது, சமது. அதுபோல் இது போன்ற பெயர்களெல்லாம் என்ன செய்யணும், அதாவது நம்ம தவிர்த்துக்கணும். அது இறைவனை மாத்திரம் குறிக்கக்கூடிய பெயர்கள். சில பெயர்கள் இருக்குது அல்லாஹ்வுடைய பெயர்களில், அதாவது இறைவனை மாத்திரம் குறிக்கக்கூடிய பெயர் அல்ல அது. உதாரணமாக ரஹீம்ன்றது இறைவனுக்குரிய பெயர் தான், ஆனால் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ரஹீம், ரவுஃப், இது போன்ற வார்த்தைகளை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். அதே போல் அசீஸ் என்ற வார்த்தை, இவைகளெல்லாம் வந்து இறைவனோடு சம்பந்தப்படுத்தி தான் சொல்லணும் என்றது இல்லை. என்ன, அது பொதுவான வார்த்தைகள். இறைவனுக்கும் அப்படியான பெயர்கள் என்ன உண்டு, ஆனால் இறைவனை மாத்திரம் குறிக்கக்கூடிய சில பெயர்கள் இருக்குது. உதாரணமாக ஹாலிக், படைப்பாளன், ராசிக், உணவளிப்பவன், இது போன்ற பெயர்கள் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் வைக்கக்கூடாது. மூன்றாவதாக, அதாவது அந்நியர்களுக்கு ஒப்பாகின்ற பெயர்கள், கெட்டவர்களுக்கு ஒப்பாகின்ற பெயர்கள், அதே போல் அதாவது அநியாயக்காரர்களுக்கு ஒப்பாகின்ற பெயர்கள், அதே போல் அதாவது அந்நியர்களுடைய அடையாளங்களுக்கு அடையாளங்களை காட்டக்கூடிய பெயர்கள், இவைகளெல்லாம் நம்ம என்ன செய்யணும், முற்று முழுதாக தவிர்க்கணும். உதாரணமாக ஃபிரவுன் அப்படி என்ற பெயரை பார்த்தீங்கன்னு சொன்னால், எகிப்திய மன்னர்களுக்கெல்லாம் ஃபிரவுன்னு சொல்லுவாங்க. அப்போ எகிப்திய மன்னர் என்று சொல்லி சொல்கிறது பிழையான்னு கேட்டால் பிழை இல்லை, ஆனால் ஃபிரவுன் என்ற அந்த பெயரை நம்ம என்ன செஞ்சிடணும், தவிர்த்து விடணும். காரணம், அது வந்து ஒரு சமூக வரலாற்று ரீதியாகவும் சமூக வளமையிலையும் என்ன, அநியாயக்கார ஒரு மன்னரை குறிக்கின்ற அமைப்பில் பயன்படுத்தப்படுவதனால நம்ம அதை என்ன செய்யக்கூடாது, அந்த பெயர்களை வைக்கக்கூடாது. அதே போல் என்னது, அதாவது சில பேருக்கு அதாவது அவங்களுடைய தெய்வங்களையே குறிக்கிற மாதிரியான பெயர்கள் இருக்குது, ஜர்ஜஸ், இது போல் சில பெயர்கள், அதாவது நாங்கள் முழுமையாக என்ன செய்யணும், தவிர்ந்து கொள்ள வேண்டும். அந்நியர்களைத்தான் சொன்னால் அந்நியர்களுடைய மத அடையாளங்களாக, அதே போல் அநியாயக்காரர்களுக்குரிய அடையாளங்களாக உள்ள சில பெயர்களை என்ன செஞ்சிடணும். நும்ருதுன்னு பேர் வைக்கிற கூடுமா கூடாதுன்னு வரல கேட்டால், மார்க்க ரீதியாக நும்ருத் மோசமான கருத்து அல்ல, ஆனால் நும்ருதுன்றது வந்து ஒரு வரலாற்றில் பெரிய ஒரு அநியாயக்காரனை குறிக்கக்கூடிய பெயராக இருக்கிறதால அந்த பெயர்கள் என்ன செய்யணும், நாங்கள் அதாவது தவிர்த்து விட வேண்டும். உதாரணமாக ஒருத்தர் சைத்தானுட்டு பேர் வைக்கலாமான்னு கேட்டான்னு வைங்களேன், ஷைத்தான் என்று பேரை வைக்கிறது ரீதியாக கருத்து ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன, அப்படி அதில் அந்த சொல்லுக்கு எந்த விதமான ஒரு பிழையும் இல்லை கருத்து ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆனால் அந்த பேர் வந்து கெட்ட
அடையாளத்துக்கான ஒரு பெயர். எனவே அதை என்ன செய்யணும், இபிலிஸ்ன்னு வைக்கலாமான்னு ஒருத்தர் கேட்குறாரு. இப்போ இபிலிஸ் என்ற சொல்லு வந்து தவறான ஒரு சொல்லு, கருத்து வரக்கூடிய சொல்ல அல்ல, ஆனால் இபிலிஸ் என்ற பெயர் வந்து ஒரு கெட்ட மனிதர் அடையாளப்படுத்தக்கூடிய பெயராக இருக்கிறதால தவிர்த்து கொள்ளணும். இதே போல தான் சில நல்ல பெயர்கள் அந்தந்த கலாச்சாரங்களில் சில நடிகைகளுக்கு சில கெட்ட மனிதர்களுக்கு பிரபல்யமாக ஆகியிருக்கும். அப்போ அந்த பெயர்களை நம்ம இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். என்ன காரணம் சொன்னால், அது கெட்டவர்களை அடையாளப்படுத்துகின்ற பெயராக இருப்பதனால் அந்த பேர் அதை பார்த்து அந்த வளரக்கூடிய அந்த குழந்தை நாளைக்கு என்னது வீடியோக்களிலோ சேனல்களிலோ அதை பார்க்குற டைமில் என்ற பேர் தான் இந்த இவங்களுக்கும் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அந்த உள்ளத்தில் அந்த தாக்கம் என்ன செய்யும், ஏற்பட ஆரம்பிக்கும். எனவே இது போன்ற பெயர்களை என்ன செய்யணும், முழுமையாக தவிர்த்து விட வேண்டும். இது மூன்றாவது அம்சம். அதுபோல் அதாவது மனிதன் வெறுக்கக்கூடிய அமைப்பிலான உள்ள பெயர்கள், இவைகளையும் என்ன செய்யணும், நம்ம மோசமான பெயர்களை என்ன செஞ்சிடணும், தவிர்த்து விட வேண்டும். இதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க, பல இடங்களில் அப்படி வழிகாட்டியிருப்பதை நம்ம பார்க்குறோம். வெறுக்கக்கூடிய அமைப்பிலான பெயர்கள் என்று சொல்கிறது பார்த்தாலே என்ன, கேவலமான கருத்து தரக்கூடிய பெயர்கள். உதாரணம் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, ஹர்பண்டு பெயர் வைக்கிறாருன்னு வைங்களேன், ஹர்பண்டா யுத்தம். இப்போ சிலவங்களுக்கு வரலாற்றில் அப்படி வைக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த ஹர்பண்ட பேர் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல அர்த்தத்துக்குரிய ஒரு பேர் அல்ல. எனவே இது போன்ற பேர் என்ன செஞ்சிடணும், ஒருத்தர் தவிர்த்துடணும். அதே போல் என்ன சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு ஒரு அர்த்தமற்ற ஒரு 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 அதாவது தவறான எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலான பேர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. உதாரணமாக ரசாசன்ட்டு வச்சுருப்பாங்க. அப்போ ரசாசண்டா ஈயம் அப்படின்ட்டு. அப்போ அது வந்து உண்மையிலே ஈயம் என்பது ஒரு தவறு அல்ல, ஆனால் அந்த பேர் வந்து உள்ளத்துலேருந்து என்ன செஞ்சிடும், அவரை வெருண்டோட செஞ்சிடும். உதாரணமாக ஹதீத் இரும்புண்டு ஒருத்தர் என்ன செய்கிறார், பேர் வைக்கிறார். அப்போ இரும்பு அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையிலே உள்ளத்தில் வந்து அவற்ற சாஃப்ட்னஸ் இல்லை என்கின்ற கருத்தை, நாளைக்கு ஏதாவது இறக்கமற்ற தன்மைகள் வர நேரத்தில் அதை வார்த்தையாக என்ன செய்வார்கள், அதை பேசுவார்கள். இது போன்ற கருத்துக்களை தரக்கூடிய பேர்களை நம்ம என்ன செஞ்சிடணும், தவிர்த்து விட வேண்டும். அதுபோல் ஆசையை தூண்டக்கூடிய அமைப்பிலான கெட்ட எண்ணங்களை ஏதாவது பெண்களுக்கு வைப்பதை என்ன செஞ்சிடணும், தவிர்த்துடணும். சில பேர்கள் இருக்கு வந்து அந்த பெண்ணுடைய என்ன அதாவது ஒரு அங்கத்தை வர்ணிக்கிற மாதிரி இருக்கும், உடலை வர்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பேர்கள். அப்போ இது போன்ற ரஷூஃபாண்டு வைக்கக்கூடாது. இது போன்ற சில பேர்கள் இருக்குது, அந்த பேர்கள் வந்து என்ன செஞ்சிடும், அவங்கள வந்து அந்த பேர் வைக்கிற டைமில் அந்த பெண்ணுடைய உடல் கவர்ச்சியை சொல்கிற மாதிரியான பெயர்களாக இருக்கும். இது வந்து கெட்ட எண்ணங்களை தூண்டக்கூடிய அமைப்பிலான நிலைகளை என்ன செய்யலாம், ஏற்படுத்தலாம். இது போன்ற பேர்களை என்ன செய்ய வேண்டும், தவிர்க்க வேண்டும். அதுபோல அதாவது நாங்கள் பார்க்குறோம் இஸ்லாமிய வரலாற்றில் சில பேர்கள் மிருகங்களுடைய பெயர்களை சில மனிதர்களுக்கு வச்சிக்கிறாங்க தான். இப்போ முஆவியான்ற பெயர், அதே போல் ஃபஹத் என்ற பெயர், நமீர் அப்படின்ற பெயர், இவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் ஒரு வீரத்தை குறிக்கின்ற அமைப்பான முறையில் என்ன செஞ்சுக்குது, அந்த பெயர்கள் வைக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் சில பேர்களை பொறுத்த வரைக்கும் அதே கருத்துள்ள பேர்கள் தான், ஆனால் அவைகளை வைப்பது நம்ம தவிர்த்து கொள்ளணும். காரணம் அது ஒரு இரண்டாம் தரமாக மதிக்கப்படாத நிலையில் உள்ள பெயர்கள். உதாரணமாக ஹிமாருன்னு ஒரு ஆளுக்கு பேர் வைக்கிறோம், கழுதை, கல்பு, கல்பன்னா என்ன, நாய். அதே போல் என்ன அதாவது குரங்கு, இப்படி பேர் வைக்கிறது என்ன செஞ்சிடணும், தவிர்த்து கொள்ளணும். ஆனால் அரபு உலகத்தில் வந்து நாங்கள் பார்க்குறோம் வந்து சில மிருகங்களுக்குரிய பெயர்கள் வைக்கப்பட்டிருக்குது, ஆனால் வீரத்தை குறிக்கிற அமைப்பிலான பெயர்களாக நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். எனவே மிருகங்களுடைய பெயரை முழுசாக வைப்பது தவறில்லை, ஆனால் அவைகள் சமுதாய ரீதியாக மதிக்கப்படாத அமைப்பில் உள்ள கருத்தை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் அவைகள் என்ன செய்யணும், தவிர்க்கப்படணும். அதே போல் தூய்மைப்படுத்தி கொள்கின்ற அமைப்பில் உள்ள பெயர்கள் என்ன செஞ்சிடணும், தவிர்த்துடும். உதாரணமாக நூருத்தீன், ஷம்சுத்தீன், இது போன்ற பெயர்கள், இது இவைகளை என்ன செஞ்சிடணும், நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். ஷம்சுல் இஸ்லாம், காரணம் இது ஒருவரை வந்து தூய்மைப்படுத்துகின்ற அமைப்பில் உள்ள பெயர்கள். ஷம்சுல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய சூரியன், இஸ்லாத்துடைய என்ன அதாவது இந்த ஒளி இப்படி. ஆனால் இந்த பெயர்களை இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து ஹராம் என்று சொல்லலை, வைக்கக்கூடாது, தடை அப்படின்னு சொல்லலை, இப்படி வைப்பதை தவிர்ந்து கொள்ள வேண்டும். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அடையாள பெயராக இருந்துச்சு வந்து தக்கியுத்தீன் அண்டு. அப்போ இந்த தக்கியுத்தீன் தான் அவருடைய பெயர். அப்போ இந்த தக்கியுத்தீன் என்ற பெயரை இமாம் இப்னு தைமியா அவர்கள் வெறுத்தார்கள். அதே நேரம் அவர் என்ன சொன்னார் சொன்னால், என்ன செய்ய, என்ற குடும்பம் வந்து இந்த பேர் தான் எனக்கு என்ன செஞ்சுக்குது, வச்சிருக்குது. ஆனால் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வெறுத்தார்கள். அடுத்த வரலாற்றை நம்ம பார்க்குறோம். எனவே இது போன்ற தூய்மைப்படுத்தக்கூடிய உள்ள பெயர்களை, மார்க்கத்திலே மிகவும் இறையச்சம் உள்ளவர், இஸ்லாத்திலே ஒளியானவர், இஸ்லாத்துடைய சூரியன், இஸ்லாத்துடைய எனது அதாவது ஒளிவிளக்கு, இது போன்ற பெயர்களை வந்து என்ன செஞ்சிடணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்லாமிய அறிஞர்கள் இது ஹராம் அப்படின்னு சொல்லலை, ஆனால் இது வந்து தன்னைத்தானே தூய்மைப்படுத்துகின்ற அமைப்பில் உள்ள பெயர்கள் என்ன செய்யணும், தவிர்க்கப்பட வேண்டும். ஏனால் சில பேர்கள் இருக்குது
நாங்கள் அப்படி ஆகணும் அந்த மாதிரி உருவாகணும் என்ற அமைப்புள்ள பெயர்கள். ஆனால் இந்த பெயர்கள் அப்படி அல்ல. தன்னை வந்து உச்சகட்ட ஒருத்தர் வந்து இஸ்லாத்துடைய சூரியனாக இருக்கணும் கடமை இல்லை, ஒரு இஸ்லாத்துடைய ஒளியாக இருக்கணும் ஒரு கடமை இல்லை, ஒரு இஸ்லாமிய பற்றுள்ளவனாக இருக்கும் தக்கை என்று பெயர் வைக்கிறது வேறு, இறையச்சம் உள்ளவரன் பெயர் வைக்கிற வேறு. ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லா இறையச்சம் உள்ளவராக வரணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அது வேறு. ஆனால் தக்யுத்தீன் மார்க்கத்திலேயே இவர் மிகவும் என்ன அதாவது இறையச்சம் உள்ளவர் என்று சொல்கிற அமைப்பிலான பெயர்கள் என்ன செய்யணும், தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல் அதாவது அல்லாஹ்வுடைய பேருக்கு இந்த அப்துல்லா என்ற வார்த்தையை தவிர, அப்தி என்ற வார்த்தையை தவிர மற்ற பேர்களை இறைவன்ற பக்கம் இணைச்சி சொல்கிறது. உதாரணமாக இப்போ அப்துல்லான்னா இவன் அடிவா, அப்துல் ரஹ்மான், அப்துல் ஹாலிக், அப்துல் ராசி, இதெல்லாம் ஓகே. ஆனால் சில பேர்களை இவனுக்கு இணைப்பேன் ஹஸ்புல்லா இப்படி இணைக்கிறது, நியாமத்துல்லா, ரஹ்மத்துல்லா, இது போன்ற பெயர்கள் வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, வெறுத்தார்கள், அதை தடை செய்யலை, வெறுத்தார்கள். உதாரணமாக ரஹ்மத்துல்லா, இவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாவுடைய ரஹமத்துன்னு எப்படி சொல்கிறது, ஆனால் அல்லாவுடைய ரஹமத் அப்படின்னு சொல்கிறது. அத்தாவுல்லா, அல்லாவுடைய அன்பளிப்பு, இது கிஃப்ட்டு. அதே போல் ஹஸ்புல்லா விளங்கிட்டா, இது போன்ற சில வார்த்தைகளை வந்து அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த மாதிரி பேர் சூட்டுவதை வெறுத்திருக்கிறார்கள். காரணம் இதெல்லாம் தஸ்கியாவை குறிக்கக்கூடிய அமைப்பிலான பெயர்கள், அதாவது தூய்மையை குறிப்பதற்கின்ற அமைப்பிலான பெயர்கள் என்று நம்ம என்ன செய்யணும், பார்க்குறோம். அதே போல் குர்ஆனுடைய பெயர்கள் ஆகக்கூடிய தாஹா, யாசின், இது போன்ற பெயர்களையும் என்ன செய்யணும், அதாவது தவிர்த்து கொள்ள வேண்டும். மிக என்ன நினச்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது பெயர்களாக இது நினைக்கிறாங்க. குர்ஆனுடைய அந்த ஆரம்பத்தில் வரக்கூடிய தாசிமீம், அதே போல் தாஹா, யாசின், இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறு, அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. இவைகளை கொண்டு பெயர் சூட்டுதல் வந்து மார்க்க ரீதியாக என்ன செய்யணும், தவிர்க்கப்படவே. பிற்காலத்தில் ஏற்பட்ட ஒரு தவறான ஒரு வளமை இது. இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொஹ்ஃபத்துல் மௌதூதில் என்ன செய்கிறார், அழகாக விளங்கப்படுத்துகிறார். அதே நேரம் இப்போ இந்த இப்போ நான் சொன்ன இந்த பெயர்கள் எல்லாம் வந்து இப்போ கடைசியாக சொன்னதெல்லாம் வந்து வெறுக்கத்தக்கவைகள், அதாவது தூய்மைப்படுத்துகின்ற அமைப்பில் உள்ளவைகள், குர்ஆனுடைய அந்த ஆரம்ப எழுத்துக்களை கொண்டு வைக்கக்கூடிய பெயர்களாம் வெறுக்கத்தக்கவைகளை தவிர, அதாவது தவிர்த்தல் சிறந்தது என்ற அமைப்பில் சொல்லப்பட்ட பெயர்கள். அதுபோல் சில பெயர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, தடுக்க நினைத்தார்கள் ஆனால் தடுக்கவில்லை. இதுவும் அந்த வெறுக்கத்தக்க பட்டியல் என்ன செய்யும் வரும். என்ன உதாரணமாக, அதாவது அஃப்லஹண்ட் வைக்கிறது, ரபாஹ், எஸ்ஆர், நாஃபியா, இது போன்ற பெயர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி 3983 இலக்கம், சமரத் இப்னு ஜுந்துப் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதாவது எப்படின்னு சொன்னால், நஹானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் உசம்மிய ரகீகனா பி அர்பஅத்தி அஸ்மா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களை அதாவது நான்கு பேர்களை கொண்டு அழைப்பதை ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள், அஃப்லஹ், ரபாஹ், யசார், நாஃபியா அப்படி என்று சொல்லி ஒரு செய்தி என்ன செய்தது சஹீஹ் முஸ்லீமில் வருது. ஆனால் இந்த தடை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவே வேண்டாம் என்று விதித்த தடை அல்ல, தவிர்த்தல் நல்லது என்கின்ற அமைப்பில் சொல்லப்பட்ட தடை தான் அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம். காரணம் சஹீஹ் முஸ்லீமில் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக வரக்கூடிய செய்தி 3986 இலக்கத்தில் வருது. எப்படின்னா, அராதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயன்ஹா ஐயுசம்மா பி அலா வபி பரகா வபி அஃப்லஹ் வபி யசார் வபி நாஃபியா وبين حفي ذلك ثم رأيته سكت بعد عنها فلم يقل شيئا ثم قبض رسول الله صلى الله عليه وسلم ولم ينهى عن ذلك ثم أراد عمر أن ينهى عن ذلك ثم تركه يقول سيدي برد رسول الله صلى الله عليه وسلم يعلى بركة அஃப்லஹ், யசார், நாஃபி, இது போன்ற பெயர்களை கொண்டு பெயர் சூட்டுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்க விரும்பினார்கள். ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிந்தியதை என்ன செய்யவில்லை, தடுக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்காத நிலையிலே மரணித்தார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் தடுக்க விரும்பினார்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்யலை, அதை தடுக்கவில்லை என்று சொல்லி சஹீஹ் முஸ்லீமில் வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொன்ன தடை வந்து ஒரு வெறுத்தார்கள் என்ற அடிப்படையில் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யலை, இந்த பேர்களை வரவேற்கலை, ஆனால் தடுக்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சாங்க, தடுக்கலை. இதுக்கு அதாவது ஒரு இந்த ஹதீஸுடைய தொடரில் உண்டு வருது எப்படி என்று சொன்னால், அது வந்து முத்ரஜான ஒரு செய்தியா அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியா என்ற கருத்து முரண்பாடு இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்குது. முத்ரஜன்னு சொன்னால் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய நபித்தோழருடைய விளக்கமா அல்லது இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமாக சொன்ன செய்தியா அப்படின்ற ஒரு முரண்பாடு இருக்குது. என்னென்னு சொன்னால், ரசூல்லாங்க அந்த பேரை சூட்ட வேண்டாம் என்று சொன்னதுக்கான ஒரு காரணம் அந்த செய்தியில் வருது. அது ரசூல்லாங்க சொன்னதா அல்லது சஹாபி விளக்கமாக சொன்னதா என்ற ஒரு முரண்பாடு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், நீ ஏன் அப்படி பேர் சூட்டக்கூடாது, பரக்கா, நாஃபியா, அஃப்லஹ், ஏன் அப்படி பேர் சூட்டக்கூடாதுன்னா, நீங்கள் ஒரு தடவை கேட்பீங்க, பரக்கான்னு உங்களை பிள்ளைக்கு பேர் வச்சுட்டா பரக்கத் வீட்டில் இருக்கான்னு கேட்பீங்க, நீங்கள் அவர் இல்லாட்டி என்ன செய்வீங்க, இல்லை பரக்கா இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்போ அது வீட்டில் பரக்கத் இல்லை
என்று நம்ம சொல்லிட்டோமே என்பது போன்ற ஒரு ஒரு அபசகுண சிந்தனை மனிதனுக்கு உள்ளத்துக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது. ஏற்கனவே இஸ்லாம் சகுனத்தை தடுத்திருக்குது, அந்த சிந்தனை என்ன செஞ்சிடக்கூடாது, அது உண்டாக்கிவிடும் என்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் ஒரு விளக்கம் என்ன செய்து வருது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கமா அல்லது அந்த சஹாபியுடைய விளக்கமா என்ற முரண்பாடு என்ன செய்து இருக்குது. எப்படியா இருந்தாலும் சரி, இது போன்ற பெயர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யவில்லை, ஆனால் வெறுத்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எனவே இது போன்ற பெயர்களை நம்ம இன்றைக்கு நிறைய சொல்லலாம். அது போன ரஹமத்துல்லா என்றது, நியாமத்துல்லா என்றது, ஹஸ்புல்லா என்றது, அத்தாவுல்லா என்றதெல்லாம் இந்த கருத்தில் வரக்கூடியவைகள். அல்லாவுடைய என்ன நியமத் தெரிக்குதா அப்படின்னு கேட்போம், இல்லை. அல்லாவுடைய ரஹமத் தெரிக்குதான்னு கேட்போம், இல்லை என்றும். இப்போ இந்த பெயர்கள் எல்லாம் பெயர் சூட்டப்பட்டு விட்டால் மாற்றணுமன்றது இல்லை, ஆனால் ஆரம்பமாக நம்மளோட குழந்தைகளுக்கு இந்த பெயர்களை என்ன சூட்டாமல் இருப்பது தான் என்ன மிகவும் சிறந்தது என்பதை குறிக்கக்கூடிய அமைப்பிலான பெயர்கள் ஒழுங்குகள். அடுத்தது என்னன்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர்களில் மிகவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயராக சொன்னது என்னன்னு சொன்னால், அப்துல்லாஹ், அப்துர் ரஹ்மான் என்று வரக்கூடிய அமைப்பில் உள்ள பெயர்களை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம்னு சொன்னாங்க. இரண்டாவது தரம் என்னன்னு சொன்னால், இறைவனது பெயரோடு இணைக்கக்கூடிய வேறு எந்த பெயர்களாக இருந்தாலும் சரி, அப்துல் அசீஸ், அப்துல் ரஹீம், அப்துல் மலிக், அப்துல் இலாஹ், அப்துல் சலாம், அப்துல் முஹைமின், அப்துல் ஜப்பார், இப்படி வைக்கக்கூடிய பெயர்கள். இதிலேயும் ஆரம்ப தரம் எதுன்னு சொன்னால் அப்துல் ரஹ்மான், அப்துல்லா அப்படின்னு வரக்கூடிய பெயர்கள் தான் மிகவும் சிறந்தது. அதுபோல் நபிமார்களுடைய பெயர்கள் எனது வைக்கிறதும் சிறந்தது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமில் நம்ம பார்க்குறோம். பனு இஸ்ரவேலர்கள் அவர்களது சாலிஹான மக்களுடைய பெயரை கொண்டும் நபிமார்களுடைய பெயரை கொண்டும் தங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுகின்ற வளமையாக அவர்களுக்கு அந்த வளமை இருந்தது அப்படின்னு ரசூலுல்லாஹி அதை சொல்கிறாங்கன்னா, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு சிலாகித்து சொல்லாது விட்டாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து சொல்லி எதையும் கண்டிக்கலன்றதுலேருந்து விளங்குது. அது ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருதுகிறாங்க. அதனால் பெயர்களை சூட்டுகிற நேரத்தில் நபிமார்கள் நல்லவர்களுடைய பெயர்களை சூட்டுறது சிறந்தது. இப்ராஹிம், மூசா, ஈசா, நூஹ், இது கருத்து பார்த்து சொல்கிறதல்ல, இது வந்து அந்த அவர்களுடைய வாழ்க்கையை வச்சு அந்த பெயர்களுக்குரிய சிறப்பு கொடுத்தது. இல்லைன்னா நூஹ் என்ற பேருக்கு என்ன, அதே போல் என்ன, அதாவது ஈசா என்ற பேருக்கு, மூசா என்ற பேருக்கு, அரபு மொழியில் மூசா என்று எடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது நம்ம அதாவது ஷேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கருவிக்கு மூசான்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ எனவே இது கருத்தை வச்சு சொன்ன பேரில் அந்த மனிதர் வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு அந்த பேரை என்ன செய்கிறது, சூட்டுறது. இப்போ இது போன்ற பெயர்களை என்ன செய்யலாம், அதாவது சூட்டிக்கொள்வது சிறந்தது. அடுத்த நான்காவது, நல்ல மனிதர்களுடைய பெயர்களை என்ன செய்கிறது, சூட்டுறது. அதை அது அதை அதை ஒரு முன்மாதிரியாக எடுத்து பிள்ளைகள் என்ன செய்யும், உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை என்ன செய்யும், வளர்த்துக்கொள்ளும், அது போல் உருவாகணும், அது போன்ற எண்ணத்தை அந்த குழந்தைகள் வளர்த்துக்கொள்வதற்கு அது வாய்ப்பாக என்ன செய்யும், அமையும். அதே போல் இஸ்லாம் வந்து என்னது அஞ்சாவது தரமாக நம்ம என்ன சொல்லலாம்னா, விரும்புகின்ற நல்ல கருத்து தரக்கூடிய, மனதில் ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய அமைப்பிலான, அவர் ஆர்வப்படுத்தக்கூடிய அமைப்பிலான பெயர்கள் எல்லாம் என்ன இஸ்லாம் வரவேற்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொன்ன ஒரு செய்தி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது கான யுஹிப்புல் ஃபல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல வார்த்தைகளை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள், நல்ல வார்த்தைகளை, நல்ல செய்திகளை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அந்த பெயர்களையும் நல்ல பெயர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. அதே இப்போ ரசூலுல்லாஹி நான் பார்க்குறோம், ரசூலுல்லாஹி பலருக்கு என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி பெயர்கள் இருக்கிற டைமில் அதை மாற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, மாற்றி சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸ்களை நிறைய பார்க்குறோம். ஹஸன், ஹஸனண்டா என்ன, ஒரு இந்த பாறை அப்படின்ற அர்த்தம். ரசூலுல்லாஹி சஹில், இலகுவானவர் அப்படி என்று சொல்லி அதை மாற்றுறாங்க. இப்படி பல இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்கள், நல்ல பெயர்களை சூட்டுறாங்க. அதாவது பரக்கத்தான பெயர்கள் என்று சொல்லலாம். அதை உள்ளத்தில் வந்து நல்ல எண்ணங்களையும் நல்ல ஆர்வத்தையும் ஊட்டக்கூடிய அமைப்பிலான பெயர்களை வைப்பது என மிகவும் சிறந்தது. அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால், இந்த பேர் சூட்டல் ஒழுங்கில் வந்து பேர் சூட்டுகிற நேரத்தில் அது வந்து ஒரு மார்க்கம் படித்த ஒருவரோட கையில் கொடுத்து தான் பேரை சூட்டணுமன்றதோ, அல்லது அவர் கையில் வாங்கி தான் பேரை சூட்டணுமன்றதோ, அதுக்கொண்டு ஒரு வைபவம் வச்சு பேர் சூட்டணும் என்பதோ என்ன இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்யலை, காட்டி தந்த ஒரு வழிமுறை அல்ல. ஒருவர் பெயர் வைக்கிற டைமில் வந்து சந்தோஷத்தில் என்ன செய்கிறாரு, மகிழ்ச்சியில் மக்களுக்கு ஸ்வீட்டை கொடுக்குறாருண்டா, அது மார்க்க ரீதியாக தவறுண்டு அல்ல. அதே நேரம் இது ஒரு ஆலிமிட கையில் கொண்டு வந்து அவரை கூட்டிகிட்டு வந்து சில அவுராதுகளை ஓதி பேர் சூட்டுறது ஒரு பிதாத்தான ஒரு நடைமுறை, இது தவிர்க்கப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் வந்து எல்லா நபித்தோழர்களும் குழந்தைகளை கொடுத்து என்ன செய்யல, பேர் சூட்டல. அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென தனியான ஒரு பரக்கத் இருந்துச்சு, அதனால ரசூலுல்லாஹோட கையில பேர் கொடுத்து சூட்டினவங்க வந்து அந்த நோக்கத்தில் என்ன செஞ்சாங்க, சூட்டினாங்க. ரசூலுல்லாஹோட தரத்தில் பரக்கத்துள்ளவர்கள் யாருமே என்ன இல்லை. அதுபோல் குழந்தை பிறந்த நேரத்தில் வந்து அந்த தஹ்னீக் அப்படின்னு ஒன்று செய்வார்கள், அதாவது தேனையோ ஈச்சம்பழத்தையோ என்று என்ன செய்வார்கள், குழந்தையுடைய தொண்டையிலே வைப்பார்கள்.
இந்த மாதிரி வைக்கிற நேரத்தில் தான் பேர் சூட்டணும் என்கின்ற எந்த ஒரு என கடமையும் என இல்லை. பேரை பொறுத்த வரைக்கும் குழந்தை கையில் எடுத்த நேரத்தில் என்ன செய்யலாம், பேரை சூட்டி விடலாம். இதுக்கென எந்த வைஃபவும் எந்த ஒழுங்குமுறையும் என இஸ்லாமிய அடிப்படையில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பேர் சூட்டல் சம்பந்தமான ஒரு சுருக்கமான ஒரு ஒழுங்குமுறை. இதனுடைய காரண காரியங்கள், ஆதாரங்கள், விளக்கங்கள் என்று நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கான என்ன ஒரு விரிவாக பேசுகின்ற நேரங்களில் இதனுடைய ஆதாரங்கள், இதனுடைய முரண்பாடுகள் இவைகளெல்லாம் சொல்லி என்ன செய்யலாம் நம்ம எடுத்து கூறலாம். இது தேவைக்கு போதுமானது என்று நினைக்கிறேன். ஹாதா வபில்லாஹி தௌஃபீக்.